சென்னைக்கு வடகிழக்கே சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் மத்திய மேற்கு வங்கக்கடலில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ரிக்டர் அளவுகோலில் 5.1 மதியம் 12:35 மணிகளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனுடைய தாக்கம் கடலோர மாவட்டங்களில் உணரப்பட்டது. இதுகுறித்து பொதுமக்கள் யாரும் அச்சமடைய தேவையில்லை என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடற்கரையை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சேலம், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் ஏனைய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் அறிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது.